ஒற்றுமையா இருக்கிற இந்த தமிழ்நாட்டை வந்து ஜாதி மதம் போன்ற பல பிரிவினைகளால பிரித்து பிரித்தெடுக்க பாசிச பாஜகவின் கொள்கையை வந்து அச்சுறுத்தி இன்னைக்கு வந்து மதப்பிரிவை உண்டாக்குவதனால திரு மோடி அவர்களை எதிர்க்கிறார். அது மட்டும் இல்லாம திரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் வாரிசாக திரு மோடி அவர்களை எதிர்க்கிறார். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கு. வணக்கம், நான் உங்கள் ரஞ்சன்குமார். தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பா சென்னைக்கு வந்து திரு மோடி அவர்கள் வருகிறாங்க. ஒரு பாரத பிரதமரா மோடி அவர்களை நான் மதிக்கிறேன், அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இந்திய குடிமகனா என்னோட கடமை. ஆனால் திரு மோடி அவர்கள் ஒரு இந்திய பிரதமராக நடந்து கொள்வதற்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் இழந்துள்ளதால் திரு மோடி அவர்களை நான் ஒரு இந்தியனாக எதிர்க்கிறேன். எப்படி ஏன் இந்தியனாக எதிர்க்கிறேன்னா, இன்னைக்கு வந்து எஸ்பிஐ வங்கி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசி, அப்புறம் பிராவிடன்ட் பண்டில் இருக்கிற இந்திய குடிமகள் ஒவ்வொரு உழைப்பாளருடைய பணத்தை திருடி அதானி போன்றவர்களுக்கு கொள்ளையடிக்க உதவிகரமாக இருக்கிறதுனால மோடி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் எதிராக இருக்கிறதுனால திரு மோடி அவர்களை எதிர்க்கிறேன். குறிப்பா இந்தியனா வந்து தமிழனா வந்து திரு மோடி அவர்களை எதிர்க்கிறேன். இங்க வந்து தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் போன்றவர்களால் உருவாக்க கட்டமைக்கப்பட்ட தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து சகோதரத்துவமா இருக்கிற, அதாவது சிறுபான்மை மக்கள், ஆனா இந்து மக்கள், தலித் மக்கள் அனைவரும் வந்து ஒற்றுமையா இருக்கிற இந்த தமிழ்நாட்டை வந்து ஜாதி மதம் போன்ற பல பிரிவினைகளால பிரித்தெடுக்க பாசிச பாஜகவின் கொள்கையை வந்து அச்சுறுத்தி இன்னைக்கு வந்து மதப்பிரிவை உண்டாக்குவதனால திரு மோடி அவர்களை எதிர்க்கிறார். அது மட்டும் இல்லாம திரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் வாரிசாக திரு மோடி அவர்களை எதிர்க்கிறார். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாதுகாப்பற்ற நிலையில இருக்கு. இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு மட்டும் இல்லாம இந்திய ஜனநாயகமே ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில இருக்கு. குறிப்பா திரு ராகுல் காந்தி அவர்கள் நடந்த அநீதியை வந்து அனைவரும் அறிவாங்க. இந்த மாதிரி பல கோணங்கள்ல வந்து திரு மோடி அவர்கள் தான் பிரதமர் என்ற தகுதியை இழந்துள்ளார். அதற்காக திரு மோடி அவர்களை எதிர்த்து அவர் வந்து சென்னை வருகை எதிர்க்கும் வகையில அகில இந்திய எஸ்சி துறை தலைவர் திரு ராஜேஷ் நிலோத்தியா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு அழகிரி அவர்களின் அறிவுறுத்தலாலும், தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக மோடியே திரும்பிப்போ என்ற கோஷத்தை முன்னெடுத்து நாளை 100,000 பலூன்களை தயார் செய்து சென்னை முழுவதும் பறக்க விடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு எடுத்துக்காட்டாக திரு ரஜினிகாந்த் ஸ்டைல சொல்லணும்னா இது ஒரு ட்ரெய்லர் தான் கண்ணு. மோடியே திரும்பிப்போ கோ பேக் மோடி கோ பேக் மோடி கோ பேக் மோடி